மறைந்த இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் அவர்களுக்கு தி ஸ்டேஜர் டெலிவிஷனின் நினைவாஞ்சலி. சமுதாயத்தின் மீது அக்கறையும் பற்றும் கொண்டு பாமரனும் வெளிப்படையணுன்ற சீரிய நோக்கத்தில் சமுதாய முன்னேற்றத்தை முன்னெடுத்து செல்ற கதைகளை திரைப்படமாக்குற ஒரு திறமையான இயக்குனரும் ஒரு நல்ல மனிதருமான மறைந்த எஸ்பி ஜனநாதன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா தமிழ் திரைப்பட ரசிகர்கள் சார்பா என் இருக்கை கூப்பி வணங்குறேன். இது தி ஸ்டேஜர் டெலிவிஷன் வழங்கும் ஆனஸ்ட் ரிவ்யூ. இந்த ஆனஸ்ட் ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் லாபம். 2 மணி நேரம் 24 நிமிஷங்கள் டியூரேஷனில் யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிற இந்த படம் எல்லா வயதினரும் பார்க்கும்படியா இருக்கு. விஜய் சேதுபதி, ஸ்ருதி ஹாசன், ஜெகபதி பாபு, சாய் தன்ஷிகா, கலையரசன், ரமேஷ் திலக், வின்சென்ட் அசோகன், சண்முகராஜன் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படத்தை எஸ்பி ஜனநாதன் இயக்கியிருக்காரு. டி இமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார். அப்பாவி கிராம மக்களை ஏமாத்தி லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலதிபர்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற நாயகன் எப்படி பாமரர்களுடைய அறிவு கண்ணை திறக்க பாடுபடுறாருன்றது தான் ஒரு வரி கதை. பெருவயல் என்ற கிராமத்துக்கு ரீஎன்ட்ரி கொடுக்குற ஒரு நாடோடி தான் பக்ரி என்ற நாயகன் விஜய் சேதுபதி. தொழிலதிபர் ஜெகபதி பாபுவோட சூழ்ச்சியில் சிக்கி தவிக்கிற விவசாயிகளுக்கு விவரங்களை விளக்கி சொல்லி நாயகன் எப்படி பஞ்சமி நிலத்தை பத்திரமா மீட்டு தராருன்றத ஒரு படமாக எடுக்க முற்பட்டு ஒரு பாடமாக நடத்தி முடிச்சிருக்காரு இயக்குனர். படம் ஆரம்பிக்கிற முதல் சீனில் லாரியில் வந்திறங்குற நாயகன் எங்கிருந்து வந்தாருன்ற சஸ்பென்ஸை கடைசி காட்சி வரைக்கும் குறையாமல் கொண்டு போயிருக்கிற இயக்குனரை பாராட்டலாம். இடையில பிரச்சார டான்ஸ் ஆட வர்ற ஸ்ருதியோட லவ், கிராஃபிக்ஸில் ஆள் மாறாட்டம், காட்டில் பதுங்கிறது, அங்கே தந்தி தொடர்பு, அதுக்கு ஒரு டெஸ்லா, சூப்பர். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அக்ரிகல்ச்சர், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட்ஸையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆர்வம் எல்லா காட்சிகள்லையும் வசனங்கள்லையும் பழிச்சிடுது. ஒரு காட்சியில் விஜய் சேதுபதி ஸ்லேட் பலப்பம் வச்சு லாப கணக்கை விளக்கிற இடம் உச்சம். கரும்பு விவசாயம், பருத்தி சாகுபடின்னு ஆலைக்கே கூட்டிக்கிட்டு போய் ஆழமாக அலசி விழிப்புணர்வுன்ற பேரில் சலிப்பை ஏற்படுத்தியிருக்கு திரைக்கதை. ஒரு குறும்படமாகவோ ஆவணப்படமாகவோ எடுத்திருந்தால் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிருக்க வேண்டிய விஷயங்களை பல கதாபாத்திரங்களை பயன்படுத்தி மொபைல் இன்டர்நெட் யுகத்தில் தந்தி அடித்து தவிச்சிருக்கு லாஜிக். போர் அடிக்கக்கூடாதுன்னு இடையில ரெண்டு பாட்டு வேற, அது முள்ளு பாதையில் வேகத்தடையாக இருக்குது. அதிகமான கதாபாத்திரங்கள் இருந்தும் அவங்களுக்கு நடிக்க அவ்வளோவா வாய்ப்பு இல்லாத போதும் தங்களுடைய பங்கை உணர்ந்து செஞ்சுருக்காங்க. படத்துடைய கடைசி 10 நிமிஷங்களில் போலீஸ் தேடுதல் வேட்டை, துப்பாக்கிச்சூடு, அப்பாவி மக்கள் பலி, வில்லன்கள் திருந்தறது, திருந்தார்ந்த வில்லன் கொடூரமாக கொல்லப்படுறதுன்னு அவசர கோலத்தில் ஒரு கிளைமேக்ஸ். விஜய் சேதுபதி வெவ்வேறு கெட்டப்பில் வந்தாலும் அந்த தாடி மீசையோட நாடோடியாக வந்து மிரட்டி இருக்கிறது அருமை. ஒரு விவசாய சங்க தலைவராக மக்களுக்காக போராடுற களத்தில் மனசில் நிற்கிறார். ஜெகபதி பாபு பழைய படங்களில் வர்ற பழக்கப்பட்ட வில்லனா படம் முழுக்க வளம் வந்து பரிதாபமாக இறந்து போகிறார். ஸ்ருதி ஹாசனை கிளாமராக எதிர்பார்த்தா வேர்ல்ட் ஃபேமஸ் கிளாராவாக வந்து பிரச்சார டான்ஸ் ஆடிட்டு ஹீரோ கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு காணாமல் போயிடுறாங்க. சாய் தன்ஷிகா வில்லனோட கேர்டேக்கராகவும் பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவும் கொஞ்ச நேரமே வந்து போகிறாங்க. கலையரசன், ரமேஷ் திலக், டேனியல் ஆனி போப் நண்பர்களாக வந்து போக வின்சென்ட் அசோகன், சண்முகராஜன், ஓஏ கே சுந்தர் வில்லனோட கூட்டாளிகளாக இருந்து கூட்டுப்பண்ணைக்கு எதிராக கூட்டு சதித்திட்ட பயன்பட்டுருக்காங்க. டி இமான் கதைக்கேற்றபடி இசையமைச்சிருந்தாலும் பிரச்சார பாடலின் பின்னணி குரல் உச்சஸ்தாயில் போய் காதுகளை உறுத்துது. முதலாளித்துவம், அதன் லாப நோக்கம், அதனால் பாதிக்கப்படுற அடித்தட்டு மக்கள், குறிப்பாக விவசாயிகள்னு தற்போதைய போராட்டங்களை கருத்தில் கொண்டு 8 வழிச்சாலை, நாற்கர சாலை, பயோடீசல்னு பல அம்சங்களை தொட்டு ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க. திரைப்படம்ன்றது பலரையும் திருப்திப்படுத்தி லாபம் ஈட்ட வேண்டிய கட்டாயத்தில் தான் எடுக்கப்படுது. இதில் நல்ல கருத்துக்களை சொல்கிறது வரவேற்கத்தக்கது தான். ஆனாலும் வெகுஜன ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு மத்தியில் கருத்துக்களை சொல்லலாம். இல்லைன்னா கருத்துக்களும் அறிவுரைகளும் மக்களை சென்றடைகிறது கடினம்தான். ஒரு படத்துக்கு முக்கியம் கதை, கதைக்கு முக்கியம் கரு. இரண்டும் சரியாக இருந்து அதை சுமந்து செல்ற திரைக்கதையும் சம்பவ கோர்வையும் சுவாரஸ்யமாக இருக்கிற பட்சத்தில் அந்த படமும் வெற்றி பெறும், கருத்தும் சென்றடையும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் மக்கள் சப்பு கொட்டாமல் இருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் பசுமைக்காக எடுக்கப்பட்டிருக்கிற இந்த புரட்சி படம் நல்ல பல தகவல்களோடு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆவணப்படம்னே சொல்லலாம். லாபம் ஈட்டவில்லை. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சுரேஷ்குமார். நன்றி, வணக்கம்.